நாம் கண்டறிய வேண்டும். அசன்ஷா இல்லாவிட்டால் என்ன? நீ அடி இவனை சட்டையா. இவன் நிஜமாவே துக்ளக் தான். நீர் யார்? உமது பெயர்? என் பேர் ரங்காச்சாரே. நான் ஒரு சரித்திர பேராசிரியர். என்ன அதுக்கு மேல ஒண்ணும் கேட்டாலும் இப்போ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ரங்காச்சாரி, உங்கள் சரித்திரத்தில் எப்படி எழுதியிருக்கிறீர்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் போர்க்களத்திலே தோல்விக்குற்ற துக்ளக் பயணத்தில் ஓய்வாய்ப்பட்ட நான் இருவரும் இப்பெட்டியிலே வைத்து புதைக்கப்பட்டோம். யாரு புதைச்சா? துக்ளக்கின் கட்டளைப்படி அசன்ஷா தான் புதைத்தார். ஐசி. இதோ இந்த மூலிகைகள் எங்களை இத்தனை ஆண்டு காலமாக காப்பாற்றி இருக்கின்றன. அப்படியா? வெரி குட். இதை கொண்டு போய் கெமிக்கல் ஆராய்ச்சி பண்ண போறேன். அதாவது ரசாயன ஆராய்ச்சி பண்ண போறேன். என்னாட்டு மூலிகை நீ ஆராய்ச்சி செய்ய போகிறாய்? இப்பொழுது எப்படி செய்வாய் ஆராய்ச்சி? என்ன காரியம் பண்ணிருக்க? சரியான துக்ளக் மாதிரி காரியம் பண்றீங்க. நீ துக்ளக் தானே, வேற எப்படி காரியம் பண்ணுவேன் இல்லையா? மரியாதை இல்லாமல் நீ என்று பேசுகிறாய். மரியாதையாக நீங்கள் என்று இழை. சுல்தான் முகம்மது பின் துக்ளக்கிடம் பேசுகிறோம் என்பது நினைவிருக்கட்டும். 600 வருஷத்துக்கு முன்னாலே நீ சுல்தான், இப்ப சைத்தான் மாறி வந்திருக்க. இப்போ இந்த நாட்டிற்கு யார் சுல்தான்? சுல்தானா? அப்படிலாம் ஒரு பயலும் கிடையாது. இது குடியரசு. சுல்தான் இல்லாமல் ஒரு நாடா? குடியரசு அதாவது நினைச்சவெல்லாம் சுல்தான். ஒரு நாட்டிற்கு எத்தனை சுல்தான்? நம்ம நாட்டுக்குள்ள 10-15 நாடு இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் 10-15 சுல்தான் இருக்கான். இதை தவிர தலைநகரம் அங்க நிறைய சுல்தான்லாம் இருக்கா. இருங்கள் இருங்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எங்களுக்கே புரியலன்னா? சரி, மத்திய அரசாங்க சுல்தான்கள் பெரியவர்களா அல்லது பிரதேச அரசாங்க சுல்தான்கள் பெரியவர்களா? அங்கதான் இப்ப அவளுக்குள்ள அடிதடி சண்டை. இப்போது இருக்கும் சுல்தான்களின் வாரிசுகள் யார்? வாரிசா? இந்த விளையாடுறா? இது என்ன பரம்பரை சுத்து நினைச்சா? தேர்தல் நடக்கும். தேர்தல் சுல்தானுக்கு தேர்தலா? ஆமா. ஒவ்வொரு சுல்தானும் 5 வருஷம் சுல்தானா இருக்கலாம். அதுக்கப்புறம் தேர்தல். 21 வயசுக்கு மேல ஆனவெல்லாம் வாக்கு கொடுத்து சுல்தானா தேர்ந்தெடுப்பான். வாக்களுக்கு 21 வயதாக இருக்க வேண்டுமா? ஆமா ஆமா. 21 வயதிற்கு பிறகுதான் மனிதனுக்கே புத்தி தடுமாறுகிறது. வாஸ்தவமா சொன்னா இப்ப நடக்கிற எலெக்ஷன்லாம் பார்த்தா எனக்கே அப்படிதான் தோன்றது. பத்துதா, நாட்டிலே பல மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் அறிய வேண்டாம். தற்காலத்திற்கு நாம் முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறோம். எப்படியா போய்? எப்படி போய்? நான் விடுவனா? இது என்ன சாதாரண விஷயமா நான் கண்டுபிடிச்சிருக்கேன்? இது என்ன சாமானிய விஷயமா? இது யார் தெரியுதா? இவன் துக்ளக். நீங்க தான் பத்துதா. துக்ளக் பத்துதா ரெண்டு பேரும் உயிரோட வந்திருக்கேன். நான் விட்டுட்டு போடுவனா? இட்ஸ் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். நான் உங்களை ஆட்சிட்டு போய் ஊர் ஊர எக்ஸிபிஷன் வைப்பேன். நீங்க தப்பிச்சு போன முயற்சி பண்ணு, போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன். சுல்தான், இவருடன் செல்வதில் தவறில்லை. ஆனால் மற்றவர்களை நாம் சந்திக்கும் முன் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்களை தெரிந்து கொள்வது நல்லது. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. ஏன் இல்லை நேரம்? சாதாரண மனிதர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சுல்தான் முகம்மது பின் துக்ளக் ஒரு மேதாவி. நீரை கண்டு வியக்கும்படி இந்த 600 ஆண்டுகால மாற்றங்களை நான் 4 நாட்களில் கற்றறிவேன். பத்துதா, என்னை பற்றி இவரிடம் சொல். என்னவென்று சொல்வது? நான் ஒரு மேதாவி என்பதை சொல். இவர் ஒரு மேதாவி. சரி, என்ன நின்று போங்க, நேர ஊருக்கு கண்டு போய் துக்ளக் வரான்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுங்க. பிரமாதமா இருக்கணும். ரிசப்ஷன் ஓஹோன்னு இருக்கணும். வர
எல்லாம் சொல்லி அந்த தயாரை வெயிட் பண்ண சொல்லு. துக்ளக்கு வந்திருக்காருனே ஸ்ரீமதிட்ட சொல்றா, துக்ளக்கே தோண்டி எடுத்துட்டேனே. போ போ, சந்தோஷப்படு, போடா, போ போ போ. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மாமன்னா முகமத்தின் துக்ளக் வாழ்கே, துக்ளக் வாழ்கே. மைபோற்று மல்லாவின் இசை பாடி திசை நோக்கி தொடுகின்ற துக்ளக் வாழ்கே, துக்ளக் வாழ்க. இந்திரா இந்திராதி தேவர்களும் எதிர்கொண்டு அழைக்க நீயாண்டதில்லி மாநகரம் இருக்க மந்திரிகள் தந்திரிகள் பல்லாக்கு தூக்க மனம் போல அரசாண்ட தன் மனம் போல அரசாண்ட மன்னவனே படிக்கல என்னது பேப்பர் படிக்கிறேன் ஒரே தெரியல் டெலிபோனை கீழே வை பேப்பர்
யாருமே என்ன கோவம்? எல்லாம் அந்த மங்களம் தான். பேப்பர் படிக்க என் பேப்பர். நம்ம பாத்துக்கு துக்ளக் வந்திருக்கானோ இல்லையோ அது அவளுக்கு பொறுக்கல தெரிஞ்ச மாதிரி காமிச்சு விடாதான். பேப்பர் படிக்க என் பேப்பர். மங்களம் இஸ் வெரி ஜெலஸ். சிவரே என்ன ஆச்சு? வரட்டும் வரட்டும், அந்த துக்ளக பார்க்க விட்டாதானே. வருவளே துக்ளக் எங்கடி துக்ளக் எங்கடி கேட்டுந்து அப்ப சொல்றேன். போய் பேப்பர் படிச்சுட்டு வாடி, பேப்பர் படிச்சுட்டு வாடி, பேப்பர் படிக்க என் பேப்பர், பேப்பர் படிக்க என் பேப்பர். என்ன ஜோசியம் பார்க்க வர்றவங்க ஐயோ ஐயோ சொல்றாங்க. ஐயோ ஏயா ஏயா ஐயோ ஐயோ என்ன வழி வச்சிருக்க? என்ன எழுதி வச்சிருக்க? இங்கே ஜோசியம் பார்க்கவும். ஆமா உங்கள் கெட்ட காலம். அறிவுக்கா உங்கள் கெட்ட காலம் போகும். எங்க மறக்குது போகும்? போகும் தான் இருக்கு. ஐயோ போகும் போயிடுச்சு. இப்ப உங்கள் காலம் போகும். உங்கள் காலம் போகும். போய கட்டு போய பொம்பளை தனியா இருக்கு அங்க இருந்து வந்துட்டு பம்பு பண்ணிக்கிட்டு ஜாயா அடிக்க தெரிஞ்சவங்க இருக்கிற உண்மையே குழப்பம் நடக்காத. என்னம்மா அழிச்சுக்கிட்டு இருக்கிற? எதையாவது அழிச்சாதா என் நாம வாழ முடியும். பாருங்க பாருங்க எட்டானா உங்க சரித்திரமே தெரியும். அப்படியா பாரு காசு காசு வைங்க வைங்க. பேர் பேரு பேரா? கோதண்டம். கோதண்டம் வரராஜா கோதண்டங்கிற பேர்ல ஒரு சீட்டு எடுப்பா. எடு எடு தண்டத்துக்கு ஒரு சீட்டு எடு. எடு நல்லதா கெட்டதா பாரு பாரு சீக்கிரம். தண்டத்துக்கு ஒரு சீட்டு எடுறா, தண்டத்துக்கு ஒரு ஜோசியம் பாடுறா. போ போ உள்ள போ உள்ள போ. ஜெயமுடனே எத்தொழிலும் பலிக்கும் அப்பா, சிந்தையிலே பயம் என்ற கவலை நீக்கு. நயம் பெறுவாய் பந்துவுடன் கூடி வாழு, பந்துவுடன் கூடி வாழு. கண்டிப்பா என் சித்தப்பனோட வாழவே மாட்டேன். டபுள் ராய்ஸ் மேல போ மேல போ. சித்தப்பன் அவன் சித்தப்பன். உங்க அப்பா கூட பிறந்தவருக்கு உனக்கு சண்டை. நாட்டமாய் முன் செய்த தொழிலை நம்பு. என்ன தொழில் செய்து? பஸ் கண்டக்டர். அது எப்படி தெரியும் உனக்கு? அதை கேட்கக்கூடாது. சரி அது போகட்டும். ஆமா எனக்கு பஸ் கண்டக்டர் வேலை எப்படி போச்சு அது சொல்லு பாப்போம். பஸ் கண்டக்டர் வேலை எப்படி போச்சுன்னு கேக்குற? ஆமா சொல்ற. உனக்கு பஸ் கண்டக்டர் வேலை போயிடுச்சு. அதுதான் போச்சு. எப்படி போச்சுன்னு கேக்குற? எப்படி போச்சு? நயம் பெறுவாய் வந்துவுடன் கூடி வாழு, நாட்டமாய் முன்னேறு. சரி பழைய பல்லவிக்கே வந்துட்டியா? எப்படி போச்சுன்னு கேக்குற? நீ தான் ஏதாவது சொல்லுவே சொன்னையா? அட எப்படி போச்சு? ஜெயமுடனே எத்தொழிலும் பலிக்கும் அப்பா. ஆமா எனக்கு ஜோசியம் பாரு. நான் தான் ஒருத்தன் பாத்துட்டு இருக்கேன்ல. ஏய்யா அறிவு இருக்கா உனக்கு? டேய் டேய் யாரா பாத்துட்டேன்னு? டேய் எங்க ஆபீசரு என்ன சொன்னதுக்காக அவரை செருப்ப கட்டி அடிச்சு விட்டு வேலையை விட்டு வந்தோம்டானா? என்னடா அனுப்பிட்டு இருக்கேன் என்ன சொன்னேன்? அவர் போயிட்டேன். நீங்க இப்ப என்கிட்ட என்ன கேட்டீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? எனக்கு ஏன் வேலை போச்சுன்னு கேட்டீங்க? ஏன் வேலை போச்சுன்னு கேட்டீங்க? நீங்க உங்க ஆபீசர செருப்ப கட்டி அடிச்சீங்க அதனால உங்க வேலை போச்சு. ஆயே உன் நாக்குல தெய்வம் இருக்குமோ? காந்தி கதையை சொல்லாம வேற யாரு கதையை சொல்றது? ஒரு வேதாள கதை சொல்லு தாத்தா. வேதாள கதையா? காந்திக்கு அப்புறம் வந்தவங்க யாரு கதையை சொன்னாலும் அது வேற கதையாதான் இருக்கும். பாருமா காந்தி கதையை தான் சொல்லணும், காந்தி கதையை தான் கேட்கணும். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க காந்தி உபதேசத்தை? பசங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. ஆமா கதை சொல்லுன்னு கேட்டா காந்தி கதை தான் சொல்றாரு. அத்தே காந்தி கதையை சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்துறாரு. தாத்தாவை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீங்க போய் விளையாது. இதுங்களை நல்லா வளர்த்தங்கிற நம்பிக்கையிலதான் உங்க அண்ணனும் அண்ணியும் சீக்கிரமா மேல போயிட்டாங்க. ஓம் புத்தி அதுங்களுக்கு வராம இருக்கும். எனக்கு என்ன 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 குறைச்சல்? கிளி ஜோசியம் பாக்குற ஊரை ஏமாத்துற சொல்லிடு. ஏமா உனக்கு ஏதாவது ஜோசியம் தெரியுமா? ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்காம எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இந்த தொழில் செய்யறீங்க, இது ஒண்ணு பத்தாது. காசை சம்பாதிக்கிறதுல கூட ஒரு முறை இருக்கணுமா?
எனக்காகவா சம்பாதிக்கிறேன்? இந்த பசங்களை யாரு எப்படி காப்பாத்துறது? இந்த குடும்பத்தை யார் நடத்துறது? நான் படிச்ச அஞ்சாம் கிளாஸுக்கு எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? எங்கேயாவது ஒரு ஃபேக்டரியில கூலி வேலை செஞ்சா கூட கௌரவமா இருக்கும். ஆமா கௌரவம். நீங்க கௌரவமா வாழ்ந்து என்னத்தை பாக்கண்டீங்க? சுதந்திர போராட்டத்துக்கு வருஷ கணக்க ஜெயில கிடந்தீங்க, இப்ப உங்களை யாரு கௌரவிக்கிறாங்க? அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கூட்டத்தை கூட்டி தியாகி தணிகாசனம்னு ஒரு மாலைய போட்டாங்க, அவ்வளவுதான். அந்த மாலை வாங்கின காசை கையில கொடுத்திருந்தா ஒருவேளை சோறாவது ஆயிருக்கும். காந்திமதி, சுதந்திர போராட்டத்துல நாங்க பண்ண தியாகம் எல்லாம் பின்னால கிடைக்க போற லாபத்தையோ நன்மையோ எதிர்பார்த்து செஞ்சது இல்லம்மா. அப்படி நாங்க செஞ்சிருந்தா அது தியாகமா இருக்காது, வெறும் கூலி வேலையா தான் இருக்கும். நாட்டுக்காக உழைக்கிறவங்க குடும்பங்களை பத்தி இந்த நாடு கவலைப்படுறது இல்லப்பா. அதனால குடும்பத்துக்காக உழைக்கிற நாம இந்த நாட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை. காந்திமதி, நான் புதுசா ஒண்ணு சொல்லல, நீ செய்யற தொழில் மற்றவங்களை ஏமாத்துற தொழில், அதை விட்டுடுமா? நான் என்னப்பா ஏமாத்துறேன்? அவங்களா தானே வந்து ஏமாந்து போறாங்க. நான் எல்லாருக்கும் நல்லதையே சொல்றேன், எல்லாரும் சந்தோஷமாவே இருக்காங்க. இதை விட நாட்டுக்கு வேற என்னப்பா நல்லது செய்ய முடியும்? சும்மா ஏன்ப்பா நாடு காடு? காந்திமதி, அப்பா நீங்க நாட்டுக்காக உங்க சொத்து சுகம் வாழ்க்கை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணீங்க, நாடு உங்களுக்கு நல்லா நாமம் போட்டுச்சு. நான் நாட்டுக்காக என் மனசாட்சியை மட்டும் தியாகம் பண்றேன், நாடு எனக்கு நிறைய காசு கொடுக்குது. உங்களை விட நான் தான்ப்பா பெரிய தியாகி. மனசாட்சி, மனசாட்சி கடச்சரக்காயிடுச்சு. இனிமே இந்த நாட்டை கடவுள் தான் காப்பாத்தணும். கடவுள் நாட்டை காப்பாத்துறாரோ இல்லையோ, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதா தீர்மானிச்சுட்டாரு. எனக்கு இன்னைக்கு என்ன வசூல் தெரியுமா? 15 ரூபாய். 15 ரூபாய்? அவ்வளவு முட்டாள்களா நம்ம ஊர்ல இருக்கானுங்க? இந்த துக்ளக் வந்திருக்காருல்லப்பா, அவரை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து லாரி லாரியா ஜனங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு நல்ல பணம். அடுத்தாப்புல அக்பர் வந்தாருன்னா இன்னும் பணம் கிடைக்கும்பா. ஏமா, நாமும் போய் அந்த துக்ளக்க பாத்துட்டு வருவோமா? அவரை பார்த்து நமக்கு என்னப்பா லாபம்? லாபத்தை பார்த்தாமா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. துக்ளக்கு நல்லது செய்தாரோ கெட்டது செய்தாரோ தெரியாது, ஆனா அவருக்கு சுயநலம் இருந்ததா யாருமே சொல்ல முடியாது. சுயநலம் இல்லாதவங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுமா, அவரை போய் நாம பார்த்துட்டு வருவோம். சரி போவோம். வாங்க வாங்க, விளையாடிட்டு வந்துட்டீங்களா? என்ன காந்தி பொம்மை, இதை வச்சுக்கிட்டா விளையாடினா? காந்தியை வச்சுக்கிட்டா விளையாடுறா? இங்க வந்து உன் புத்தி போல வந்து நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனா உங்களை பார்த்த பிறகு எனக்கு பேச்சே வரலீங்க. நீங்க எங்க நாட்டுக்கு வந்தது இந்த நாட்டுக்கே ரொம்ப நல்லது. உங்களை போற சுயநலம் இல்லாதவங்க இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை. என்னை பற்றி இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வைத்திருப்பதற்கு மிக்க நன்றி. துக்ளக் சார், இந்த சனிகாஜல் இருக்காரு, நாட்டுக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த சுதந்திர போராட்டத்துல எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு தெரியுமா மனுஷன்? உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக நான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி கூட அல்லாவுக்கு தானா? வர வர நம்ம நாட்டுல தியாகினா நன்றி கூட கிடைக்க மாட்டேங்குதுப்பா. காந்திபதி, துக்ளக் சார், உங்களை பாக்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் வர்றேங்க, நான் வர்றேங்க. நம்ம தனியாஜல் இருக்காரு, ரொம்ப நேர்மையான மனுஷன். மக்களுக்காக உழைச்சுட்டே இருப்பார், பைத்தியக்கார மனுஷன். அதுவே பிரஸ்காரா வந்துட்டாளே, வாங்கண்ணா, வாங்க வாங்க வர சார். வாங்க அவ கேக்குற கேள்விக்கு உங்க இஷ்டமா பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற பதிலுக்கும் அவ பேப்பர்ல போடுற பதிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் தோன்றோம் சொல்ல முடியாது. அக்பர் பாபர் கிடைச்சாலும் கிடப்பான். போட்டோவா? போட்டோல நானும் விழுந்திருப்பேன் சார். ஒரு நாலு காப்பி அனுப்பி வைக்கிறேனா? அவசியம் அனுப்பி வைக்கிறேன் சார். இந்த நாட்டுல நடந்த மாறுதல்கள் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? 600 வருஷம் முன்னேற்றத்தை எப்படி சார் நாளே நாள்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க?
அது என்னுடைய அறிவை காட்டவில்லை. உங்களுடைய 600 ஆண்டு கால முன்னேற்றங்களும் 4 நாட்கள் கதையே என்றுதான் காட்டுகிறது. அம்மா, ஏன் சார் அந்த மூலிகையெல்லாம் தண்ணில போட்டீங்க? எங்கள் மூலிகை ரகசியம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காகத்தான். அது சரி, உங்களுக்கு தமிழ் தெரியாது, சரித்திரத்துல இல்லவே இல்லையே. சமீபத்திய பத்திரிகை ஒன்றில் படித்தேன், தாஜ்மஹாலே ஷாஜஹானால் கட்டப்பட்டதா என்ற சந்தேகமே வந்துவிட்டதாம். உங்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் வெறும் பிதற்றல் என்பது இப்போதுதான் புரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்ப எங்க பசங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது எல்லாம் பேசலா? அது உங்கள் பையன்களை பார்த்தாலே தெரியுமே. ஒரு முக்கியமான விஷயத்துல உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணுமே. என்ன? மாணவர்கள் அரசியலில் கலந்து கொள்ளலாமா கூடாதா? அரசியல் ஒரு சாக்கடை, அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம். என்ன சார் இது, மாணவர்களை பத்தி அக்கறை இல்லாம பேசுறீங்களே? மாணவர்களை பத்தி எனக்கு என்ன அக்கறை? நான் ஒரு அரசியல்வாதி. இந்தி தேசிய மொழியாக அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உயர்வதற்கு அதுதான் வழி. எது உயர்வதற்கு? ஹிந்தி. அந்த மொழி உயர வேண்டும் என்றால் அதை தேசிய மொழியாக்குவதை தவிர வேறு வழி இல்லை. தேசம் உயர்வதற்கு எது வழி? மொழி வழி அல்ல. தேசிய மொழியில் ஒரு மொழி இருக்காண்டாமா? அதுக்கு என்ன சார் வழி? மாணவன் ஒரு மொழியை தேசிய மொழியாக்க வேண்டும், அதுதான் சிறந்த வழி. என்ன சார் மாணவர் மொழியா? என்ன தவறு? மொழிவாரி மாகாணங்களே வரலாம், மொழிவாரி மாதங்கள் வரக்கூடாதா? ஆண்களுக்கு சமமா பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்களுடைய கருத்து பாராளுமன்ற இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுல நீங்க நிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? கார்கள் மீதும் பங்களாக்கள் மீதும் எனக்கு ஆசை கிடையாது. அப்படி எழுதிக்காதான் பரா.